வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் கேழ்வரகு களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அதே டம்ளரில் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த 1 டம்ளர் பச்சரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நல்லா வெந்து வரணும். எந்த டம்ளரில் பச்சரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் தான் நம்ம கேழ்வரகு மாவையும் எடுக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட ஆயிடுச்சுன்னா கூட நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். கிணத்துல வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம்னா தேவைனா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 டம்ளர் கேழ்வரகு மாவை இதில் சேர்த்துட்டு அப்படியே வந்து மத்து வந்து எடுத்து நம்ம மத்து காம்பை வந்து இதில் போட்டுடணும். இந்த மாதிரி நம்ம பருப்பு கடையத்துக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா மத்து, அதை எடுத்து இந்த மாவு போட்டதுக்கப்புறமா போட்டு தட்டை போட்டு இந்த மாதிரி மூடி விட்டுறணும். அப்படியே வந்து நம்ம அந்த மத்து காம்பை போட்டு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கணும். 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம தட்டை திறந்து பார்க்கும்போது அந்த மாவு எல்லாம் வந்து அந்த அரிசியோடு சேர்ந்து அதுவாகவே வந்து நல்லா வெந்து வந்துடும். நம்ம எதுவும் கிளறணும்னு அவசியம் இல்லை. இன்னும் 1-2 நிமிஷத்துக்கு தட்டை நம்ம நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து பார்த்து இந்த மாதிரி கிளறி விடணும். எந்த கட்டிகள் இல்லாமல் அந்த மாவை வந்து ஃபுல்லாக அந்த தண்ணியே வந்து தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்கிற தண்ணியை இழுத்துக்கும். அப்படின்னு உங்களுக்கு தண்ணி பத்தலைனா கூட கொஞ்சம் வந்து தண்ணி நீங்கள் சேர்த்து கூட கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா அந்த மாவு வந்து உறிஞ்சி மாவும் வெந்துருச்சு. நல்லா அரிசி வெந்ததுக்கப்புறம் அந்த மாவை போட்டு நல்லா கிளறி எடுத்து கீழே நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும். எந்த கட்டிகள் எதுவுமே இல்லாமல் மாவும் அரிசியும் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி அந்த மத்து காம்பு போட்டே வந்து நல்லா வந்து கிளறி விட்டுருணும். இந்த மாதிரி நம்ம மத்து காம்பு போட்டு எதனால் கிண்டுறோன்னா 1-2 மாவு இருந்தால் கூட சூட்டிலே வெந்துடும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு குண்டு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரவுண்டாக வர வரைக்கும் இந்த மாதிரி சுழட்டணும். சுழட்டிட்டு அதுக்கப்புறம் தட்டில் போட்டுக்கணும். ஒரு சிலர் சூட்டோடவே கூட கொஞ்சமாக தண்ணியில் கை வச்சுட்டு நல்லா ரவுண்டாக பந்து மாதிரி பிடிப்பாங்க. ஆற ஆற வந்து நல்லா கெட்டி மாதிரி எங்களுக்கு தளர வேணுங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். மீன் குழம்பு கறி குழம்போடு சாப்பிட நல்லாயிருக்கும். வேர்க்கடலை சட்னியும் நல்லாயிருக்கும்.